இந்த வீடியோவில் ஆர்கேஓ ரேண்டி ஆர்டனோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். ரேண்டி ஆர்டனோட உண்மையான நேம் என்னென்னா ரேண்டி கெய்த் ஆர்டன். April 1, 1980 ரேண்டி ஆர்டன் பிறந்திருக்காரு. ரேண்டி ஆர்டன் ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் டபிள்யூ சூப்பர் ஸ்டார். ரேண்டி ஏன் தேர்ட் ஜென்ரேஷன் சூப்பர் ஸ்டார்னா, அவங்க தாத்தாவும் ஒரு ரெஸ்லராக இருந்திருக்காரு. அவர் பேர் பாப் ஆர்டன் சீனியர். அவங்க அப்பாவும் ரெஸ்லர், கவுபாய் பாப் ஆர்டன். ரேண்டி ஆர்டன் அவரோட ரெஸ்லிங் கேரியரை ஓவியூ டபிள்யூ அப்படின்ற ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து தான் ஆரம்பித்தார். ஓவிடபிள்யூனா ஓஹியோ வேலி ரெஸ்லிங். அங்கே அவர் 2 டைம் சாம்பியனாகவும் இருந்திருக்காரு. April 25, 2002 அதான் ரேண்டி ஆர்டனோட ஃபஸ்ட்டு டபிள்யூடபிள்யூ டெபியூட் ஆன டைமு. அப்போ அவர் வந்து ஸ்மாக்டவுன் ரோஸ்டராக இருந்தார். அப்போது முதல் மேட்ச்சு ஹார்கோர் ஹாலோட விளாண்டார். அந்த மேட்ச்சில் ரேண்டி ஆர்டன் வின் பண்ணிட்டார். September 2002 ரேண்டி ஆர்டன் ராக் மூவ் ஆனார். ரேண்டி ஆர்டனோட ஃபஸ்ட் டைட்டில் மேட்ச் இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப்புக்கு ஆர்பியோட டிஓட விளாண்டார். ரேண்டி ஆர்டன் அந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டார். அந்த மேட்ச்சில் வின் பண்ணதுக்கப்புறம் அப்போ இருந்த எவல்யூஷன் டீம் ரேண்டி ஆர்டனை ஜாயின் பண்ணி சொல்லி கேட்டாங்க. ரேண்டி ஆர்டனும் எவல்யூஷனில் ஜாயின் பண்ணார். ரேண்டி ஆர்டன் அவரோட டைட்டில் சுமார் 2 மாதம் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்த ரேண்டி ஆர்டன் ஒரு டைமில் வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப்புக்கு விளாட்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அந்த சான்ஸில் அவர் மோதினது அப்போ இருந்த வேர்ல்டு சாம்பியன் கிறிஸ் மாட்டோட விளாண்டார். அந்த மேட்ச்சில் ரேண்டி ஆர்டன் வின் பண்ணி யங்கஸ்ட்டு வேர்ல்டு சாம்பியன் ஆனார் ரேண்டி ஆர்டன். அதுக்கு அடுத்த வாரம் ராவில் அதே மேட்ச்சுக்கு ரீமேட்ச் விளாண்டாங்க. பட் அந்த மேட்ச்சிலும் ரேண்டி ஆர்டன் கிறிஸ் மாட்டை வின் பண்ணார். அவர் வின் பண்ணதுக்கப்புறம் அவரோட டீம் எவல்யூஷன் வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க ரேண்டி ஆர்டனை சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரேண்டி ஆர்டனோட ஃபேவரட் மூவான ஆர்கேஓவோட பேர் ரேண்டி கில்லர் ஆர்டன். அதுக்கு காரணம் அவர் லெஜண்ட் கில்லர் அப்படின்ற ஒரு நேம் இருக்குது. ரேண்டி ஆர்டனோட ஸ்டோரி லைன் என்னென்னா, முன்னாடி இருந்த பழைய ரெஸ்லர்ஸ்லாம் நிறையா ஜெயிச்சுட்டு வந்தார். ஸோ அதனால் அந்த பேர் வந்தது. ரேண்டி ஆர்டன் 2004 ராயல் ரம்பிளில் ட்ரிபிள்ஹெச் கூட சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு விளாண்டார். அந்த மேட்ச்சில் ட்ரிபிள்ஹெச் வின் பண்ணிட்டார். ரேண்டி ஆர்டன் 2005 ஸ்மாக்டவுனுக்கு டிராஃப்ட் ஆனார். அங்கே போய் சர்வீஸ் சீரீஸ் 2005 ஸ்மாக்டவுன் லைவுக்கு வின் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வெஸ்ட்மேனியா 21 ரேண்டி ஆர்டன் வர்சஸ் டேக்கர் மேட்ச்சு நடந்தது. அந்த மேட்ச்சில் டேக்கர் வின் பண்ணி அவரோட ஸ்ட்ரீக் 13-0 அவா ஆக்குனார். ரேண்டி ஆர்டன் 2006 ஸ்மாக்டவுனில் நல்லாவே வளர்ந்துட்டு வந்தார். அப்போ அவருக்கு ரே மிஸ்டீரியோவோட நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடந்தது. அதில் ரேண்டி வின் பண்ணார். ஆனால் வெஸ்ட்மேனியா 22 அந்த மேட்ச்சுக்கு ட்ரிபிள் டேட் மேட்ச் நடந்தது. அப்போது குர்டாங்கிள் ரேண்டி ஆர்டன் வர்சஸ் ரேமஸ்ட்ரியோ மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்சில் ரேமஸ்ட்ரியோ வின் பண்ணிடுவார். ரேண்டி ஆர்டன் அந்த மேட்ச்சை தோற்றுடுவார். 2007 டபிள்யூ சாம்பியன்ஷிப்பை 2 டைம் வின் பண்ணியிருக்கார் ரேண்டி ஆர்டன், யாரோடனா ஜான்சினா கூட. அதே 2007 ஸ்மாக்டவுன்லேருந்து ராக்கு டிராஃப்ட் ஆனார் ரேண்டி ஆர்டன். அங்கே எட்ஜு கூட அலையன்ஸ் டீம் வச்சுக்கிட்டாரு. அந்த டீம் நேமு ரேட்டட் ஆர்கேஓ. ரேண்டி ஆர்டன் 2008 டபுள்யூ சாம்பியன் ட்ரிபிள்ஹெச்சை வின் பண்ணார். ராயல் ரம்பிள் 2008 ஜான்சினா ஜெயிச்சிருப்பார். அதனால் விசின்மணியால் ட்ரிபிள் டெட் மேட்ச்சாக இருந்தது. ரேண்டி வர்சஸ் ட்ரிபிள்ஹெச் வர்சஸ் சீனா. அந்த மேட்ச்சில் ரேண்டி ஆர்டன் வின் பண்ணிடுவார். 2009 ரேண்டி ஆர்டன் ராயல் ரம்பிள் வின் பண்ணியிருப்பார். அவர் ட்ரிபிள்ஹெச்சோட விசின்மணியா 25 ஃபேஸ் பண்ணியிருப்பார் அந்த மேட்ச்சில். டபுள்யூ சாம்பியன்ஷிப்புக்கு ரேண்டி ஆர்டன் தோத்துட்டார். ட்ரிபிள்ஹெச் வின் பண்ணியிருப்பார். 2010 ரேண்டி ஆர்டன் லெகசி அப்படின்ற டீம் ஜாயின் பண்ணியிருப்பார். அந்த டீமில் இருக்கும்போது நிறையா சாம்பியன்ஷிப் ரேண்டி ஆர்டன் வின் பண்ணார். 2011 ரேண்டி ஆர்டன் நிறைய மேட்ச் விளாண்டுவார். ஆனால் நிறைய சான்ஸ் அவர் கிடைக்கல. ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு எங்கன்னா ராயல் ரம்பிள் 2011 மிஸ் வர்சஸ் ரேண்டி ஆர்டன் ஃபார் த டபிள்யூ சாம்பியன்ஷிப் நடந்தது. ஆனால் அந்த மேட்ச்சில் ரேண்டி ஆர்டன் தோத்துட்டார். 2012 ரேண்டி ஆர்டன் செகண்ட் டைம் வேர்ல்டு ஹெவிட் சாம்பியன்ஷிப்பை ஜெயித்தார். அதுக்கப்புறம் தோத்தார். கடைசியாக மார்க் என்ட்ரி கூட தோத்துட்டார். 2013 மணி இன் த பேங்க்கு ரேண்டி ஆர்டன் வின் பண்ணியிருப்பார். அப்போ சம்மர் ஸ்லாம் 2014 அதை கேஷ் இன் பண்ணார். அப்போது டேனியல் பிரைன் வர்சஸ் ஜான்சினா மேட்ச் நடந்துட்டு இருந்தது. அதில் டேனியல் பிரைன் வின் பண்ணார். அந்த மேட்ச்சில் ஸ்பெஷல் கெஸ்ட் ஃப்ரீயாக ட்ரிபிள்ஹெச் விளாண்டார். டேனியல் பிரைன் அந்த மேட்ச்சில் வின் பண்ணதுக்கப்புறம் ட்ரிபிள்ஹெச் அவர் பிடிகிரி போடுவார். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவர் கேஷ் இன் பண்ண மணி இன் த பேங்க்கை கொடுத்து ரேண்டி ஆர்டன் டபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். 2013 அத்தாரிட்டியை சேர்ந்த ட்ரிபிள்ஹெச்சும் ஸ்டிப்னி மெக்மேனும் டபிள்யூவில் ஒரே சாம்பியன் தான் இருக்கணும்னு சொல்லி ஜான்சினாக்கும் ரேண்டி ஆர்டனுக்கும் மேட்ச் வச்சாங்க. அந்த மேட்ச்சில் ஆர்டன் வின் பண்ணார். அதில் லேடர் மேட்ச் நடந்தது. ஆர்டன் வின் பண்ணி டபிள்யூஇ வேர்ல்டு ஹெவிட் சாம்பியனாக ஆனார் ரேண்டி ஆர்டன். விசர்மனியா 30
ரேண்டி ஆட்டன் அவரோட சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு இது வந்தது, சான்ஸ் வந்தது. ஸோ விசுமனியா 13 அவரோட சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணார். அப்போது ட்ரிபிள் டெட் மேட்ச் நடந்தது, டேனியல் பிரையன் வர்சஸ் பட்டிஸ்டா வர்சஸ் ஆட்டன். அந்த மேட்சில் டேனியல் பிரையன் வின் பண்ணார். ஸோ அவரோட சாம்பியன்ஷிப்பை ரேண்டி ஆட்டன் லூஸ் பண்ணிட்டார். ஏப்ரல் 2014 அத்தாரிட்டிக்கும் ஷீல்டுக்கும் நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. அதனால் அத்தாரிட்டியில் இருந்த ட்ரிபிள் வச்சு மறுபடியும் எவல்யூஷனை ரீயூனைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பட்டிஸ்டாவையும் ஆட்டனையும் சேர்த்து மறுபடியும் எவல்யூஷன் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பட்டிஸ்டா ரவலி விட்டு போனதுனால 2014 எவல்யூஷன் பிரேக் ஆயிடுச்சு. 2016 ராலேருந்து மறுபடியும் ரேண்டி ஆட்டன் ஸ்மாக் டவுனுக்கு மூவ் ஆனார். அப்போது 2017 ராயல் ரம்பிள் வின்னர் ரேண்டி ஆட்டன். ஸோ வின் பண்ணிவிட்டு அப்போ இருந்த பிரேவைட்டோட அடிமையாக ரேண்டி ஆட்டன் நடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதை கடைசியாக உடச்சிட்டு வெசுமனியா 33 பிரேவைட்டோட டபிள்யூஎல்இ சாம்பியன்ஷிப் மேட்ச்சு மொதல் நாள் ரேண்டி ஆட்டன். அந்த மேட்ச்சில் ரேண்டி ஆட்டன் வின் பண்ணி டபிள்யூஎல்இ சாம்பியன்ஷிப்பை ஜெயித்தார். 2017 அவரோட டபிள்யூஇ சாம்பியன்ஷிப்பை ஜிண்டர்மால் கூட பேக்லாஷில் டிஃபெண்ட் பண்ணார் ரேண்டி ஆட்டன். அந்த மேட்ச்சில் இந்தியாவை சேர்ந்த ஜிண்டர் மஹால் வின் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ரேண்டி ஆட்டன் கிடச்ச சான்ஸையும் லூஸ் பண்ணிட்டாரு. இந்த வருஷம் 2018 ஃபேஸ்ட்லேனில் பாபி ரூடோட யூஎஸ் டைட்டில் மேட்ச்சு ரேண்டி ஆட்டன் நடந்தது. அந்த மேட்ச்சில் ரேண்டி ஆட்டன் வின் பண்ணி இது வரைக்கும் அவர் வாங்காத யூஎஸ் சாம்பியனை முத முதல்ல ஜெயித்தார் ரேண்டி ஆட்டன். அது ஜெயித்தது மூலயமா டபிள்யூஇல கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனாகவும் ரேண்டி ஆட்டன் ஆனார். விசுமனியா 34 ஜிண்டர் மகால் கூட ரேண்டி ஆட்டன் அவரோட சாம்பியன்ஷிப்பை லூஸ் பண்ணிட்டார். மறுபடியும் யூஎஸ் டைட்டிலுக்கு அவர் விளையாட ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. எங்கன்னா பேக்லாஷில். ரெஸ்லிங் பார்க்குறவங்களுக்கு ரேண்டி ஆட்டனோட மூவ்ஸும் அவரோட ரெக்கார்டும் மறந்துருக்கவே முடியாது. ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் சூப்பர் ஸ்டாரு ரேண்டி ஆட்டன். அவர் பெரிய ரெஸ்லராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியும் டபுள்யூ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோர் லைன் கொண்டு போனாங்க. அதை எல்லா சான்ஸையும் யூஸ் பண்ணி ரேண்டி ஆட்டன் இன்றைக்கி டபுள்யூல பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு வராரு. அவரோட ஃபேவரட் ஃபினிஷரான ஆர்கேஓ இப்போ வரைக்கும் டபுள்யூல நம்பர் நடத்துல இருக்குன்னு தான் சொல்லணும். அவர் எப்போ அந்த ஆர்கேஓ ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணுவார்ன்னு தெரியாது, பட் அதை போட்டார்னா அவர் கன்ஃபார்மாக வின் பண்ணிடுவார் அப்படின்னு மட்டும் ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும். 2002 ரேண்டி ஆட்டன் அவரோட கெரியர் ஆரம்பிச்சு இப்போ 2018 கிட்டத்தட்ட 16 வருஷமாக இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் விளையாடிட்டு வராரு ரேண்டி ஆட்டன். ஸோ அவர் இப்போ ஹால் ஆஃப் ஃபேமர் எப்போ ஆவார் அப்படின்றது தெரியாது. அவர்கிட்ட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜை நெருங்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் அவர் அங்கே கம்பெனியை விட்டு போனாலும் அவரோட ரெக்கார்டும் அவர் பண்ண சாதனையும் கண்டிப்பாக ரெஸ்லிங் ஃபேன்ஸ் மனசுலேயே நீடிச்சிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ரேண்டி ஆட்டனோட ஹிஸ்ட்ரியை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ கமெண்ட் பாக்ஸில் ரேண்டி ஆட்டனோட எந்த பார்ட் 16 வருஷத்தில் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட் தமிழ் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த சேனலில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள்யூஎல்இயோட அப்டேட்டட் நியூஸ் எல்லாம் ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட் தமிழ் சேனலில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.